காலை வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்கும் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நிதானத்திற்கான தலைப்புச் செய்திகள். சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் பின்பற்றாவிடின் மீண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடும். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் எச்சரிக்கை. தேசிய மிருக காட்சி சாலை திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகம். ஃபைசர் தடுப்பூசியை சிறுவர்களுக்கு வழங்குவதற்கு அமெரிக்க அதிகாரிகள் பரிந்துரை. 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. மக்கள் தற்போது சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுவதில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார். மக்கள் இவ்வாறு அலட்சியமாக செயற்படுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். පෞගිය කාලේ අපි දැක්ක ඩෙල්ටා වේරියන්ට් එකත් එක්ක අපි මොනතරම් රෝගී සංඛ්‍යාවක් එක්ක දෛනිකව අපි ගැටුණාද කියලා. පෙරඹාලාන මக்கள் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இது கவலைக்குரிய விடயம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கோவிட் கட்டுப்பாடுகளை தளர்த்துகின்றோம். எனினும் அவ்வாறு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு நாம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். முகக்கவசத்தை உரிய முறையில் அணியுமாறு நாம் மீண்டும் மக்களுக்கு கூறுகின்றோம். பெரும்பாலானோர் மூக்கிற்கு கீழேயே முகக்கவசத்தை அணிகின்றனர். பிறருடன் கதைக்கும் போது முகக்கவசத்தை கழற்றிவிட்டே உரையாடுகின்றனர். இது தவறான செயற்பாடாகும். இலங்கையில் இதுவரை 537,201 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று 554 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதனிடையே மேலும் 14 கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. உயிரிழந்தவர்களில் 9 ஆண்களும் 5 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். எதிர்கனங்க நாட்டில் கொரோனா மரணங்கள் எண்ணிக்கை 13,654 ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 504,003 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற உரப்பற்றாக்குறைக்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் அன்றாடம் வீதிக்கு இறங்கி போராடி வருகின்றனர். விவசாயிகளுக்கு தேவையான உரமின்மையால் கந்தளாய் நீர்த்தேக்கத்தை மையமாக கொண்டு செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளிலிருந்தும் விலகியுள்ளனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் கடந்த 21ஆம் தேதி பயிற்சியைக்காக கந்தளாய் நீர்த்தேக்கம் திறந்துவிடப்பட்டது. விவசாய செய்கை முன்னெடுக்கப்படாமை காரணமாக கடந்த 6 நாட்களாக நீர் வீணடிக்கப்பட்டு வருகின்றது. அகில இலங்கை விவசாய சம்மேளனத்தின் தேசிய செயற்பாட்டாளர் நாமல் கருணாரத்ன குறித்த பகுதிக்கு சென்றிருந்தார். பயிற்சியைக்கு பயன்படுத்தப்படுகின்ற நீர்தான் இவ்வாறு எந்தவித பலனும் இன்றி செல்கின்றது. இவ்வாறு ஊடறுத்து செல்லும் நீர் அடுத்த பக்கத்திற்கு சென்று மகாவலி ஆற்றில் சேர்ந்துவிடும். அங்கிருந்து திருகோணமலையில் கடலுக்குள் கலந்துவிடும். இதற்கு அரசாங்கம் இதற்காங்கால் சேர்வதற்கு குளம் ஒன்றும் இல்லை. அரசாங்கம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். வரலாற்றில் ஒருபோதும் இவ்வாறு இடம்பெற்றதில்லை. இது கந்தளாயில் மாத்திரமல்ல, நாடு முழுவதும் இவ்வாறானதொரு நிலையை காணப்படுகின்றது. மக்கள் இவ்வாறானதொரு நிலைக்கே தற்போது முகம் கொடுத்து வருகின்றனர். அரசு வளங்களின் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதாக எழுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ராஜாங்க அமைச்சர் சி பி ரத்நாயக்க இவ்வாறான பதிலளித்தார். இன்று பாகிஸ்தான் இத்தனை முதலீட்டாளர்களை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளது என்று பாருங்கள். இந்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்ததன் பின்னர் தொழில் வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இது துரோகம் அல்ல, முதலீட்டை பெற்றுக் கொள்வதற்கான செயற்பாடு. ஆடி தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன கூறினோம்? உள்ளாடையை தயாரிப்பதற்கு வந்துள்ளதாக நாங்கள் கூறினோம். தொழில் வாய்ப்புகள் எவ்வளவு ஏற்படுத்தப்பட்டுள்ளன? இவற்றை டாலரை பெறுவதற்காக நாம் விற்பனை செய்வதில்லை. முதலீட்டாளர்களுக்காக நாம் சந்தை திறந்துள்ளோம். நாங்கள் தொழில்துறைகளை ஆரம்பித்து வழங்குகின்றோம். சீனா அமெரிக்காவில் 20,000 தொழிற்சாலைகளை ஆரம்பித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா இவற்றை விற்பனை செய்யவில்லையே. நாங்கள் இந்த தொடர்பில் இவ்வளவு சிந்திக்கின்றோம். நாங்கள் முதலீடுகளை கொண்டு வந்து எமது தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தி எமது நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நிலைப்பாடு உள்ளது. இங்குள்ள சொத்துக்களை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விற்பனை செய்வதில்லை. சம்பத்
தேசிய மிருககாட்சி சாலை திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக ஷர்மலா ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய பணிப்பாளர் நாயகம் நாளை தினம் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். ஷர்மலா ராஜபக்ச ஜனாதிபதி செயலகத்தின் சமூக ஊடக பிரதானியாக கடமையாற்றியுள்ளார். தேசிய மிருககாட்சி சாலை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்த இஷினி விக்ரமசிங்கா அண்மையில் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிண்ணியா உப்பாறு கிராம சேவகர் பிரிவில் யானைகளின் வருகை அதிகரித்துள்ளமையால் தாம் அச்சத்தை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிண்ணியா உப்பாறு கிராம சேவகர் பிரிவில் சுமார் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. குறித்த பிரதேசத்தில் வீதியின் இருமருங்கிலும் போடப்பட்டிருக்கின்ற மின்சார கம்பங்கள் மற்றும் வயர்களை காட்டு யானைகள் பிடுங்கி சேதப்படுத்தியுள்ளன. பகல் மற்றும் இரவு வேளைகளில் யானைகள் வீதியின் இருமருங்கிலும் நிற்பதால் அச்சத்துடனேயே அந்த வீதிகளில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். போய் வர்றது ரொம்ப கஷ்டமான பயங்கரமான சூழ்நிலை இலக்கானப்படுகிறது. 100-150 மீட்டர் கங்கலா இருந்த வேலிய ரோட்டோரத்தால அண்மையில போட்டிருப்பதனால காலல போட்டு மிரிச்சிட்டு அங்க போற மக்களுக்கும் சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறது. எங்களை பலவு வழிய வந்து திண்டி எங்களை இருக்கிறது என்ன பயமா இருக்குது. கரண்ட் போஸ்டார் தள்ளுது. கிட்டத்தட்ட 16-17 போஸ்டுக்கு மேலால அப்படியே நீட்ல உடச்சுடைய விடுறது. போஸ்ட தள்ளி 3-4 போறோம். அங்கே ஓரத்துல எடுத்து போடுறது. கம்பி கீழே கிடக்கு. கரண்ட் சில நேரம் மறுவுது, சில நேரம் மறுவுது இல்ல. ஆனா பெரிய மனுஷனுக்கு போகலாம். புள்ளி உள்ள செய்யும் பெரும்பாலும் வெள்ளாமை செஞ்சு விவசாயத்தில் நாங்கள் பாய போகிறோம். அது விடிய விடிய 24 மணி தினமும் ஆனா தான் மிக கஷ்டத்துக்கு மத்தியில நாங்கள் அதை இருந்தால் பசலை இல்லாத நிலையில சனங்கள் அவதிக்கு ஓடவங்களா போவவங்களா நடைமுறைக்கு பாருங்க. இந்த ஆனவழி யானை வேலி அமைத்து தமக்கான தீர்வை பெற்றுத்தருமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஃபைசர் கொரோனா தடுப்பு மருந்தை 5-11 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு வழங்குவதற்கு அமெரிக்க அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். இதற்கு அமெரிக்க உணவு மற்றும் ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் நிபுணர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து ஃபைசர் தடுப்பு மருந்தை 5-11 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு ஏற்றுவதற்கான அவசர பயன்பாட்டு அனுமதியை அடுத்த சில வாரங்களுக்குள் வழங்குவதற்கான வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வயது பிரிவைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பு மருந்து பாதுகாப்பு என்பதை பரிசோதனை அறிக்கைகள் காண்பிப்பதாக அதன் உற்பத்தி நிறுவனம் கடந்த மாதம் 12-க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை அமெரிக்கா முன்னரே ஏற்றி வருகின்றது. இந்த நிலையில் தற்போதைய புதிய தீர்மானத்தின் கீழ் 28 மில்லியன் சிறுவர்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவுள்ளனர். இந்த புதிய தீர்மானத்திற்கு அமெரிக்க உணவு மற்றும் ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை அத்துடன் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு பிரிவு ஆகியவற்றின் மேலதிக அனுமதியையும் பெற வேண்டியுள்ளது. மற்றொரு சர்வதேச செய்தி, தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக பல தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி சுற்றுவட்டப் பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக 55-க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக நீரில் மூழ்கின. நரிக்குறவரின மக்கள் ஓடைக்கரையில் வசிக்கும் நிலையில் தொடர் மழையால் குடிசைகளில் மழை நீர் உட்புகுந்துள்ளது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள பாடசாலைகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருக்கட்டளை ஊராற்றில் 6 புலிக்குண்டு குளம் நிறைந்துள்ளமையால் அருகில் உள்ள பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 100க்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கும் திருநகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்தமையால் குறித்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ராமநாதபுரம், பாம்பன், தங்கச்சிமடம், ராமேஸ்வரம், அக்காள்மடம் ஆகிய பகுதிகளிலும், தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, பட்டுக்கோட்டை ஆகிய சுற்று வட்டாரங்களிலும் பலத்த மழை பதிவாகியது. நாகை, கீழ்வேலூர், கீழையூர், விழுந்தமாவடி, புஷ்பவனம், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவாகியுள்ளது. இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 20-20 உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. சாஜா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆட பணிக்கப்பட்ட நியூசிலாந்து 8 விக்கெட்டுகளை இழந்து 134 ஓட்டங்களை பெற்றது. டெரல் மிச்சலும் டேவன் கான்வேயும் தலா 27 ஓட்டங்களை பெற்றனர். ஹரிஸ் ரவுஃப் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 135 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தானின் ஆரம்ப விக்கெட்டுகள் சீரான இடைவெளியில் வீழ்த்தப்பட்டன. எனினும் சாயப் மாலிக் ஆட்டமிழக்காமல் 26 பெற்று வெற்றியை உறுதி செய்தார். பாகிஸ்தான் 12.4 ஓவர்களில் 5 விக்கெட்களை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. ஆரம்ப துடுப்பாட வீரர் முகமது ரிஸ்வான் 33 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹரிஸ் ரவுஃப் தெரிவானார்.
இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதவுள்ளன. இரண்டாவது போட்டியில் நமீபியா மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் பல பரீட்சை அந்த விளையாட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவிற்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மறுத்தியாள செய்தி அறிக்கைகளை 10:35 மற்றும் 11:35 பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள்.